என்னடி, ஏதாவது ஹோட்டல்ல நிறுத்தணுமா? போய் முன்னிட்டு பேசாம வா. ஐயோ, அது இல்லாத எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொல்லு. ஆதி மாமாவும் அருண் மாமாவும் பெரிய தே பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. பார்வதியும் சுந்தரம் தாத்தாவும் பெரிய அத்தை மேல உள்ள அக்கறையில போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் பெரிய அத்தையை பிடிக்கவே பிடிக்காது, அப்புறம் எதுக்கு நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறீங்க? அதான் எனக்கு பெரிய அத்தையை பிடிக்கவே பிடிக்காது. அதுக்காக தான் அங்க போய் போற இடத்துல அவளுக்கு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா அத நின்னு நிதானமா ஆற அமர கண்ணார ரசிக்கலாம் தான் போறேன். விளக்கம் போதுமா? ஓகே ஓகே போதும், இனிமே வாயை திறக்க மாட்டேன். வாயை முடிக்கிட்டு பேசாம வா. புவனா தான் போன் பண்றா, விஷயம் இல்லாம போன் பண்ண மாட்டாளே. சரி பேசுவோம். ஹலோ புவனா. அண்ணி, அண்ணன் எங்க இருக்காரு? உன் அண்ணன் போனை வச்சுட்டு நிலத்து பக்கம் போயிருக்காருமா? அட முக்கியமான விஷயம் அண்ணி, அண்ணன் கிட்ட சத்த போனை கொடுங்க. இருமா நான் கூப்பிடுறேன். என்னங்க? தங்கச்சியா, குடு குடு சொல்லு. போனா அண்ணே, நான் இப்ப ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என்னமா சொல்ற, என்ன பிரச்சனை? எனக்கு முழு சம்மதமா. நான் உன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. உன் பொண்ணு கழுத்துல என் பையன் தான் தாலி கட்டுவான், நீ தைரியமா போன வைமா. அப்படின்னா உடனே மண்டபத்துக்கு உங்க பையனை கூட்டிட்டு வந்துருங்க. சரிமா, வரமா. என்னங்க ஏதோ மண்டபம்னு பேசிக்கிட்டீங்களே, என்ன விஷயங்க? அதுவா, நம்ம பையனுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம், அத புவனாவே முடிவு பண்ணிட்டா? எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், ஐயா எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், அம்மா எனக்கு கல்யாணம். அம்மா, ஆமாண்டா செல்லம், உனக்கு தான் கல்யாணம். பைத்தியம் பைத்தியம், உங்களுக்கு தான் கல்யாணம். இல்லடா ராசா, உனக்கு தான் கல்யாணம். இல்லம்மா, உங்களுக்கு தான் கல்யாணம், உங்களுக்கு தான் கல்யாணம். சரி கல்யாணம் வா. வாங்க வாங்க, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு உள்ள லேட்டா வர்றீங்க. வர்ற வழியில கொஞ்சம் டிராபிக் ஆயிடுச்சு. பாக்குறதுக்கு மண்டபம் சும்மா களை கட்டி இருக்குதுங்கக்கா. நம்ம கதிர் பயலோட ஆளுங்க சும்மா பம்பரமா வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்கக்கா. ஆமா முருகேசா, தடபுடலா ஆரம்பிச்ச இந்த கல்யாணத்தை நல்லபடியா நம்ம நடத்தி முடிக்கணும். என்னக்கா இப்படி சொல்லி போட்டீங்க? உங்க ஏற்பாடுல நடக்கிற கல்யாணம் நல்லா ஜாம் ஜாம்னு நடக்குங்கக்கா. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கணும்னு ஆடவங்கிட்ட வேண்டிருக்கணுங்கக்கா. ஏ முருகேசா, உன்னோட புவனேஸ்வரி அக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்திதான் தீருவேன்னு சவால் விட்டுட்டு போனானே, மறந்துட்டியா? அதை எப்படிக்கா மறக்க முடியும், நான் தான் பக்கத்துல இருந்து பாத்தனுங்களேக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக புவனேஸ்வரி அக்கா ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்கக்கா. புவனேஸ்வரிய பொறுத்தவரை இந்த கல்யாணம் ஒரு கௌரவ பிரச்சனை, இதை தடுத்து நிறுத்த கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவா. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாக்கா, ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. இத பாரு, நாம முக்கியமா பொண்ணு மாப்பிள்ளை தான் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா கல்யாணத்தை நிறுத்த முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை தான் தூக்குவாங்க. ஐயோ, ஏங்கா அப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா? அதனால பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாதுகாப்பா நம்பிக்கையான ஆளுங்களை நிறுத்திவே. சரிங்கா, அப்படியே பண்ணிரணும்க்கா. அப்புறம் இந்த பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் பண்றதுக்கு வெளியில எங்கேயுமே போக கூடாது. நமக்கு நம்பிக்கையான ஆளுங்களை அலங்காரம் பண்றதுக்கு இந்த மண்டபத்துக்கே வரவே. சரிங்கா. வர்ற ஆளுங்களை ஒழுங்கா கரெக்டா வந்திருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பணும். சரிங்கா, அப்படியே பண்ணிரணும்க்கா. எக்காரணத்தை கொண்டு இந்த மண்டபத்தை விட்டு கல்யாண மாப்பிளையும் கல்யாண பொண்ணும் வெளியில போக கூடாது. சரி வா, நம்ம உள்ள போலாம். சரிங்கா போங்க.
மாதிரி சீலை கட்டுறது நல்லாதான் இருக்கு. டவுன்ல சீலைய கட்டி கட்டி ஓ அலங்காரம் கிளா என்ற கிட்டயா சவால் விடுற? என்ற மக கல்யாணம் என்ற விருப்பத்துக்கு எதிராக நீ நடத்தி காட்டுவியா? எப்படி நடத்துறேன்னு நானும் பாக்குறேன். என்ற ஆட்டத்துல இந்த ஊரே டென்ஷன் ஆகி ஓடி போகுது. இங்கே இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை வர வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். புவனேஸ்வரி கிராமத்துக்காரி, அவளை சுலபமா ஜெயிச்சிடலான்னு நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. இனிமேதான் இந்த புவனேஸ்வரிய நீ சரியா புரிஞ்சுக்க போற. என்ன வெறுப்பேத்துறதுக்கு தான் ஆக்கிலா இவ்வளவு அலங்காரத்தை பண்ணி வச்சிருக்கா? எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? கண்மணி கதிர், இங்க இருந்தே ஆரம்பிப்போம். அங்க பாருங்க, ஒன்றா அம்மா. வணக்கம். 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 மாப்பிள்ளீங்க முக்கியமா எப்ப வேணுமோ அப்பதான் இருக்க மாட்டான். இவங்க இங்கதான் இருக்கிறாங்களா? பிரச்சனையே இவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். காசு பணம் இல்லாட்டாலும் இவங்களுக்கு சுயமரியாதை இருக்கு, ஒரு ரோஷம் இருக்கு. வாங்கம்மா, உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. உங்க அந்தஸ்துக்கு எங்கனால சிறப்பா செய்ய முடியாதுதான். எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு வைக்க வேண்டிய இடத்துல பூ வைக்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சார்பா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சுங்கம்மா.
நீங்க தான் பெரிய மனசோட தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணுமா? ஆமாமா, நான் தான் தாலி எடுத்து கொடுத்து மாப்பிள்ளைய கட்ட சொல்லி இத்த சோடி ஏற்பாடு பண்ணி போட்டு பொண்ணையும் கொடுத்து அனுப்பி வைக்க போறேன். ஆமாமா, இழுச்சு வாயில்ல நானு. என்ன பண்றது, அந்த சின்ன பிள்ளைங்க ஏதோ அவங்க விவரம் இல்லாம ஆசைப்பட்டு கேட்டுடுச்சு, அடம் பிடிச்சிருச்சு. அந்த சந்தர்ப்பத்தை நீங்க அழகா பயன்படுத்திக்கிட்டீங்கல்ல, வந்து ஜாயிண்ட் ஆகிட்டீங்கல்ல, நல்லா இருக்குது. என்னங்கம்மா இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற, நல்லா இருக்குது. என்ற பிள்ளைய வளைச்சு போட்டு இந்த பேச்சு பேசுறல்ல, எல்லாம் என்ற தலையெழுத்து. ஒரு தராதரம் வேண்டாமா, இத்த சோடு கல்யாணம் வேற இவங்களுக்கு கேக்குதாக்கும். என்ன பொண்ணோட அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? நம்ம பையன் ஆசைப்பட்டிருக்கா, அந்த பொண்ணு ஆசைப்பட்டிருக்கு, பஞ்சாயத்து ஒத்துக்குச்சு, அவங்க பொண்ணு தானே உண்மையா சொல்லுச்சு. ஆனா அந்த அம்மா என்னவோ, நாம ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை பண்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. என்னங்க அவங்க பேசிட்டு போறாங்க, என்ன இருந்தாலும் பொண்ணு பெத்தவங்க இல்லையா, இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க, கல்யாணம் நல்லபடியா முடியும். ஏய் நீ சும்மா இரு, உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவங்க பெரிய இடம், நம்ம சின்ன இடம் தான். அதுக்காக மானம் ரோசம் சூடு சொன்ன நம்மளுக்கு இல்லையா? மூக்கைய கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, நாம எதுக்கு தாழ்ந்து போகணும்? அதானே, நம்ம எல்லாரும் சமம்னு சொல்லித்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க, கடைசி இப்படி பேசிட்டு போறாங்க, மனசு வருத்தமா இருக்குப்பா. இதை இப்படியே சும்மா விட்டுறக் கூடாது, வாங்க போய் என்னன்னு கேப்போம். அக்காக்கா ஏனுங்கக்கா, எல்லா வேலையும் நாம தானே கையெழுத்து போட்டு செய்யணும், அதனாலதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்ப பந்துக்கு டைம் ஆச்சுங்களாக்கா, இலையை அப்படியே போட்டான் இருக்கணும். அக்கா ரொம்ப கனமா இருக்குதுங்கக்கா, இலைய குடோன்ல வச்சுட்டுங்களா இல்ல அப்படியே இலையெல்லாம் பந்திக்கு போட்டு போயிட்டுங்களா? அக்கா நீ ஒண்ணு பண்ணு சொல்லுங்க, இந்த இலைய நீ எடுத்துட்டு போய் அங்க குப்ப தொட்டி இருக்குது பாரு, அதுல தூக்கி வீசு. எனக்கா இது எச்சல இல்லைங்க, பச்சை இலைங்க, இதை எங்க குப்பை தொட்டுல நான் போடணும்? அடங்க என்னது பச்சையா இருக்கு பணியாரா இருக்குன்னு, போடு இந்த இலைய எங்க குப்பை தொட்டுல போடணும், எல்லாம் வேஸ்டா போயிடுங்கக்கா. ஏண்டா என்ன பார்த்து கேள்வி கேக்குற அளவுக்கு வந்துட்டியா நீ? சொல்ற பேச்சு கேட்க மாட்ட, ஓவரா பேசுற நீ. உன்னை அப்படியே என்ன பார்த்து கேள்வி வேற கேக்குறியாக்கோ, என்னாச்சுன்னு இப்ப புரிஞ்சுதா என்னாச்சுன்னு? துரோகி துரோகி. அப்படி நமக்கு என்ன கேட்டோம், இப்படி கோமா அடிச்சுட்டு போறாங்க. சரி நான் சொன்ன பொருள் எல்லாம் எடுத்து வைங்க. நீங்க அட வாங்க வாங்க சம்பந்தி, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இந்த பந்தியில உட்காந்து சாப்பிடறவங்களுக்கு தண்ணி பாட்டில் இல்லன்னு சொன்னாங்க, தோ வண்டி வந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு நேரத்த வரும்னு கொஞ்சம் விசாரிங்க. ஏனுங்க நீங்க மூக்கையின சம்பந்தின்னு சொல்றது சந்தோஷமா இருக்குங்க, ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அப்படி பேசுனீங்க? நான் என்னங்க பேசுனேன், என்னங்க சொல்றீங்க? அம்மா உங்க மேல நாங்க ரொம்ப மரியாதை வச்சிருக்கோமா, ஆனா அப்படி நீங்க பேசினது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என்னென்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியலங்க. ஏதா இருந்தாலும் நீங்க வெளிப்படையா பேசுங்க, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசாதீங்க, அது நமக்கு வராது. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது நாங்க இல்லங்கம்மா, நீங்க தான் அப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஓகேயா, ஆர்கிட்ட பேசுறன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ற அக்காட்ட பேசுற கொஞ்சம் குறைச்சு பேசு, நீ பேசுறது ஒன்னும் நல்லா இல்ல. நீங்க எங்க கிட்ட ஒரு பேச்சு பேசுறீங்க, ஊர்காரங்கள்ட்ட ஒரு பேச்சு பேசுறீங்க, ஊர்காரங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க, இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு பேச தெரியாதுங்க. அப்ப நீங்க தான் வந்து அப்படி பேசுனீங்க,
இப்போ பேச்ச மாத்தி மாத்தி பேசுறீங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் எங்களுக்கு வராதுங்க. போதும் போதும் நிறுத்துங்க. இல்லனா என்ன பேசுறேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் இவ்ளோ பெரிய பிரச்சனை இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணு புரியல, நீங்க சொல்லுங்க. அம்மா, உங்க மனசுக்குள்ள இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொன்னீங்க. ஊருக்காரங்க மத்தியில பஞ்சாயத்துல வச்சு ஒத்துக்கிட்டமேன்றதுக்காக தான் வேண்டா வெறுப்பா. இன்னும் சொல்ல போனா நாங்களே இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போவோம் தானே, அப்படிலாம் நீங்க பேசுனீங்க. நான் பேசுனேன்னு சொல்றீங்க, அப்படி என்னதான் பேசுனேன்னு கரெக்டா சொல்லுங்க. கிடைச்ச சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திட்ட அப்படின்னு குத்தலா சொல்லிட்டு வந்தீங்களா? நாங்க ஒண்ணும் அந்த மாதிரி சந்தர்ப்பவாதி கிடையாதுமா. நான் எப்ப சொன்னேன்? இப்பதான் சொல்லிட்டு வந்தீங்க, இப்ப என்ன சொல்லலன்னு சொல்ல போறீங்களா? ஆஹா, அப்போ புவனா இங்கதான் இருக்கா? அம்மா, இப்ப கூட ஒன்னும் குடிமுழுகி போகலமா. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிருங்க, இப்ப கூட இந்த கல்யாணத்தை நிறுத்திடுமா. அவசரப்படாதீங்க. ஐயோ, அந்த விஷயத்த சொன்னதுக்காக இவ்வளவு பதட்டப்படுறீங்க. ஐயோ, நான் சொன்னத நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது பாருங்க, இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதங்க. நான் சொன்னது இந்த சின்ன சிறுசுங்க இருக்குல்ல நம்ம பிள்ளைங்க, இந்த சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க பாருங்க, அதத்தான் சொன்னேன். நம்ம பிள்ளைங்க ஊர் முன்னாடியே அவங்க காதல சொன்னதுனாலதானே இன்னைக்கு நம்ம சட்டுப்புட்டுன்னு இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணோம். சொல்லாம இருந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? சந்தர்ப்பத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னேன். அத நீங்க ஏன் தான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு கோச்சுக்கிட்டீங்களோ? தப்பா நினைச்சதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப விசனம். முறையா கதிரேச மாதிரி நல்ல ஒரு பையன் என்ற வீட்டுக்கு மாப்பிள்ளைய வர்றது எனக்கு தாங்க ரொம்ப பெருமை. நீங்க கணக்கு பண்ணது மாதிரி வேற அர்த்தத்துல நான் சொல்லலைங்க, நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். அதுக்கு நீங்க கோச்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா? எங்களை மன்னிச்சிருங்கம்மா, நாங்க தான் நீங்க சொன்னத தப்பா புரிஞ்சுகிட்டமா. எங்களை மன்னிச்சிடுங்கம்மா, நாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோம். ஐயையா, இதுல எல்லாம் என்ன இருக்கு? கல்யாணத்துல 1000 ஜோலி இருக்கும்ல, நம்ம மண்டக்குள்ள எல்லாமே குழப்பமா தான் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி சரி, எத்தனை சோலி இருக்குது மூக்கையா? போய் பாருங்க கொஞ்சம். சரி, பாருங்க பாருங்க, போங்க வாங்க போலாம். சரிங்கம்மா, வாங்க வாங்க. ஏனுக்கா நீங்க சொன்னதும் காப்புச்சுப்பு ஓடி போயிட்டான்னு பாருங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடா. ஏனுக்கா, நான் அவங்க கிட்ட பேசினேன்னு சொன்னது உண்மைதான். அது பரவாயில்லங்கா, என்ன செய்யணும் சொல்லுங்க. அதான்டா, அது பேசினது புவனாவா தான் இருக்கும். கொஞ்சம் பார்வதி. அம்மா, எங்க இருக்கீங்க நீங்க? என்ன ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? அம்மா, மாமாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. மாமா உங்களை பாக்கிறதுக்காக அங்க வந்துட்டு இருக்காரு. எவ்வளவோ நானும் தடுத்து பார்த்தேன், ஆனா அவர் கேட்கவே இல்ல. பார்வதி, என்ன சொல்ற? பார்வதி, கொள்ளி கிரக தோஷம் முடிய போற கடைசி நாள் இன்னைக்கு. அவன் எதுக்காக இப்ப இங்க கிளம்பி வர என்ன பாக்குறதுக்கு? அவன் என்ன பார்க்க கூடாது பார்வதி. இன்னைக்கு ஒரு நாள் ஆதி என்ன பார்க்க கூடாது பார்வதி. என்ன பண்றது? அம்மா, கொள்ளிக்கரண பத்தி நான் மாமா கிட்ட சொன்னேன், ஆனா அப்பா அவர் கேக்கலம்மா. எனக்கு முன்னாடியே அவர் கிளம்பிட்டாரு. நான் அவருக்கு பின்னால வேற கார்ல வந்துட்டு இருக்கேன். நான் முன்னாடியே வர பாக்குறேன், நீங்க எச்சரிக்கையா இருங்க. அதுக்காக தான் கால் பண்ணேன். சரி பார்வதி, நாம எச்சரிக்கையா தான் இருக்கணும். இப்ப வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தாங்கப்பா. எங்க ஆதி ஐயா வராருங்களா? இப்ப என்ன பண்றதுங்கக்கா? அக்கல்க்கு டேய், சிங்க போடாதடா. நீ மாப்பிளடா, ஜம்முன நெஞ்ச நிமித்தி வாடா. வாடா, கீழ போற, போடா ஜம்முன. வா, மாப்பிள மாதிரி வா. இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? இதெல்லாம் வா. ஐய், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். ஐயோ ஐயா, ராசா செல்லம், நீ தாலி கட்டுற வரைக்கும் வாய் பேசாம அமைதியா இருக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். புரியுதா? ஆமாண்டா தங்கம்,
புவனா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடா கண்ணு. டேய் மாப்பிள்ள மாதிரி வா, உங்க அத்தை புவனா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஆய முடிக்கிட்டு அமைதியா வா. போடா. சரி சரி. ஐயோ எனக்கு கல்யாணம். பாரு உங்க அத்தை அங்க நிக்கிறா, பக்கத்துல போன உடனே டப்புன்னு காலில் விழுந்துரு. நான் சொல்றது புரியுதா? எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பக்காவ ரெடி பண்ணியாச்சுங்கக்கா. எல்லா வேலையும் தங்கச்சி போவனா? ஆத்தாடி, புவனஸ்ரீ அக்காவோட அண்ணன். டேய் மவனே, உங்க அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடா. சரிப்பா. விழு தம்பிக்கா. நல்லா விழுடா. நல்லா இரு, நல்லா இரு. போதும் போதும், எந்திரி. அக்கா, புவனஸ்ரீ அக்காவோட அண்ணங்க. நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி உங்க மகனை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வா என்ற பொண்ணுக்கும் உன் மகனுக்கும் கல்யாணம்னு என் உச்சி குளிர வச்சிட்டியம்மா. நீ சொன்ன வார்த்தையை கேட்டு மாப்பிள்ளையோட வந்துட்டேன்ல, உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம், அதை நான் நடத்தி காட்டுறேன்.